நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி பறந்துட்டுருக்குல்ல, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை காயின் ஸ்விச் கூபர். உங்களில் நிறைய பேருக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆப் தான் இது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், பேர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்டு கேஒய்சி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிட்காயினை வாங்க ஆரம்பிச்சிடலாம். இதை உடனே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவேனா, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கான பிட்காயினை நீங்கள் வாங்கிக்க முடியும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை இதுக்கு அனுப்பணும், டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லை இதில் இருக்க காயினை விற்று உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை விட்ரால் பண்ணுறீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. கிரிப்டோ கரன்சின்னு உடனே எல்லோரும் பிட்காயின் தான் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. பிட்காயின் மட்டும் கிடையாது, டோஜு, எத்திரியம் இந்த மாதிரி நிறைய டாப் கரன்சிஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா கரன்சியுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்சேஞ்சில். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கி விற்கிறதோ இல்லை சேவ் பண்ணிக்கிறதோ பண்ணிக்க முடியும். பட் நான் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட பாக்கெட் மணி இல்லை வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து மந்த்லி என்கிட்ட இருக்குது, இந்த அமௌண்ட்டை நான் வீண் செலவு தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. லாங் டேர்மில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காயின் ஸ்விட்ச் கூபர் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எமோஷ்னலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னடா ட்ரோன் பறக்க விட்டு எமோஷ்னல் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ட்ரோனோட அன்பாக்சிங் ரிவ்யூக்கு போகலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இந்த பழனி இந்த மாதிரி எங்கேயாவது கோயிலுக்கு இல்லை ஏதாவது பண்டிகை இந்த மாதிரி டைமில் வெளியூர் போனோம் அப்படின்னா இந்த கடைக்கு பொம்மையெல்லாம் வாங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்தோன்னே ஏதாவது ஒரு கடைக்கு போனால் கொஞ்சம் மேலே தான் பார்ப்பேன். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர்லெஸ் ஹெலிகாப்டர் வந்து விற்றுட்ருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டோரி இல்லாமல் என்னோட சைல்டுஹுட், அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரோட ரேட்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருக்கும். ஸோ நான் என்ன அழுந்தாலும் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நான் அந்த ஹெலிகாப்டரை வாங்கினதே கிடையாது. எனக்கு கடைசியாக என்ன கிடைக்குன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் கிடைக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த காரை இவ்வளோ தூரத்துக்கு மேலே தள்ளி ஓட்ட முடியாது, ஏன்னா அந்த ரிமோட்டுக்கும் காருக்கும் இருக்க கேப்பான இந்த ஒயரோட லென்த் இவ்வளோ தான் இருக்கும். இந்த கார் ஃப்ரண்ட்டில் பேக்கில் மட்டும்தான் போகும். இந்த காரை வச்சே கொஞ்ச நாள் விளையாண்டுருப்பேன். கழட்டி பார்த்தா உள்ளே ஒரே ஒரு மோட்டர் தான் இருக்கும். இந்த மோட்டரை வச்சுட்டு ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொன்னாங்க அப்படின்னா விண்டு மில் நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு என் பேர் எழுதி கொடுத்துட்டு விண்டு மில்லுக்கு இந்த மோட்டரை வச்சு ஒரு ரெக்கையை வச்சு விட்டு காத்தாடியை வச்சு விட்டு பட்டனல் தினம் சுற்றுற மாதிரி வைப்பேன். இப்படி தான் வந்து என்னோடய சைல்டுஹுட் இருந்தது. பறக்கிற ஒரு விஷயத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கிறது என்னோடய சின்ன வயசுலேருந்தே ஒரு குட்டி ஆசை அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து வளர்ந்த வாட்டி ஒரு டிஜிஐ ட்ரோன் வாங்கலான்னு பார்த்தா அதோடய ரேட் எல்லாமே வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு ட்ரோனை வாங்கியே ஆகணுங்கக்குள்ளே மார்க்கெட்டில் பார்க்கக்குள்ள தான் இந்த ட்ரோனை நான் கண்டுபிடிச்சேன். இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் ரெட் நானோ ட்ரோன். இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் அமேசானில் இந்த வருஷம் ஜனவரி இதை வாங்கியிருந்தேன். வாங்கி 6 மாதமாக நான் வீடியோ பண்ண முடியாத டைமில் இருந்தனால நான் இதை அன்பாக்சிங்கே பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பேசுனதெல்லாம் போதும், இந்த ட்ரோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்பவே எனக்குமே வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து ட்ரோனோட ஸ்விஃப்ட் ரெட் ட்ரோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட் ஸ்மால் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன நானோ ட்ரோன் அப்படிங்கிறனால. இந்த ட்ரோனில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ், இந்த ட்ரோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூசர் மேனுவலு, ஸோ இந்த மாதிரி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ட்ரோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேபிள், இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோலர். ஆமாம், இந்த ட்ரோனை வந்து மற்ற ட்ரோன்ஸ் மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இதுலேயோ கனெக்ட் பண்ணி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோலரை வச்சு தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க ஒரு மெயின் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ட்ரோனை எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கேபிள் வந்து USB-C டைப் கேபிள் தான். அந்த கேபிளை நம்ம நார்மல் மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணியே இந்த ட்ரோனை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரோனும் கண்ட்ரோலரும் சார்ஜ் ஆக 1 ஹவர் கிட்ட ஆகும். ஸோ இதெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு சைடில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ப்ளே ஸ்டோரில் ஸ்விஃப்ட் ட்ரோன் அப்படிங்கிற இதோட அஃபிஷியல் ஆப்பை இறக்கி வச்சுப்போம். எதுக்காக அப்படின்னா நம்ம பறக்க விடக்குள்ளே அந்த வீடியோ எந்த மாதிரி எடுக்குதுங்கிற அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ இதை பண்ணி முடித்த உடனே ட்ரோனை வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணோம். கேலிப்ரேட்னா வந்து சென்சார்ஸ் எல்லாமே அப்போ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கும் எந்த டைரக்ஷனில் இருக்குது ட்ரோன்ஸு. இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு டைம் பறக்கக்குள்ளே நம்ம பண்ணியாகணும், ஒரு ஒரு டைம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரோனை பறக்க விட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரோனை பற்றி சொல்லணும்னா இது ரொம்பவே சின்ன ட்ரோனுங்க. என் கையோட சைஸை வச்சே இந்த ட்ரோனை என்னால் மறைக்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்கிட்ட இருக்க இந்த சுஸ் நைஃப் மாதிரி ஒரு நைஃப் இருக்குல்ல, அந்த நைஃபோட சைஸ் கூட இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனு. ஏன்னா இது ரொம்பவே சின்ன ட்ரோன். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 93 கிராம் தான். ஆமாம், நீங்கள் கேட்குறது கரெக்டு, ஜஸ்ட்டு 93 கிராம் தான் இன்க்ளூடிங் பேட்டரியோட சேர்த்து. அப்போ எந்த அளவுக்கு இந்த ட்ரோன் ரொம்ப லைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இது நானோ ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரோனோட லுக் வைஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணோடனே அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். அதை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஏஐ மிஷின் உங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரியான ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. பட் இது ரொம்ப சின்னதுங்கிறனால பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரோனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, லோ லைட்டை டிடெக்ட் பண்ணுறது, அடியிலிருந்து ஆப்ஜெக்ட் எதுவும் வந்து அதை இடிக்காமல் இருக்கிறதுக்கு, லேண்ட் ஆகக்குள்ளே ஸ்மூத்தாக லேண்ட் ஆக, இதுக்கு எல்லாமே இந்த சென்சர்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த ட்ரோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மெகாபிக்சல் உள்ள ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி 1080p 30 frames வரைக்கும் வீடியோஸாக உங்களால் எடுக்க முடியும். இந்த கேமராவோட ஃபுட்டேஜை நான் அப்புறம் ஆட் பண்ணுறேன். மொத்தத்தில் இதில் என்ன இருக்குங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைட் சார்ஜிங் போட்டிருக்கு, இதை யூஸ் பண்ணி தான் உங்களால் சார்ஜ் போட முடியும். இதோட இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுக்கு முன்னாடி இருக்க இந்த லைட் ஒளியாக உங்களுக்கு தெரியும் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சா என்ன அப்படிங்கிறது. அந்த யூசர் மேனுவல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பட் நான் ரொம்ப ஷோராக சொல்வேன், தயவு செஞ்சு நீங்கள் யூசர் ட்ரோனோட யூசர் மேனுவலை ஃபுல்லாக படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்குள்ளே ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் புரியுது. ஏன்னா மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, ஏன் ஆனாகலை, ஏன் பறக்க மாட்டேங்குது, இது என்ன இது என்னங்கிறது. ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம ட்ரோனை பறக்க விடுறதுக்கு முன்னாடி ட்ரோனோட கண்ட்ரோலரை நம்ம ஆன் பண்ணோம். இதுக்கு வந்து ஒரு பவர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிங்கு மாதிரி இருக்கும். இந்த ரிங்கை வந்து உங்களோட கட்ட விரலில் நீங்கள் மாட்டிக்கணும். ஓவராலாக இந்த ட்ரோன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரோலரும் உங்கள் கையில் வந்து இப்படி இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், இந்த மேலே கட்ட விரல் இருக்கும். ஸோ இதை ட்ரோன் பறக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் உங்கள் கட்ட விரலில் எந்த டைரெக்ஷனில் அசைக்கிறீங்களோ அந்த டைரெக்ஷனில் ட்ரோன் வந்து மூவ் ஆகும். கையை மேகமாக மேலே தூக்குனீங்கன்னா ட்ரோன் மேலே பறக்கும். கீழே இறக்குனீங்க அப்படின்னா ட்ரோன் வந்து கீழே இறங்கும். முன்னாடி நோத்துனீங்கன்னா வேகமாக முன்னாடி போகும். பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வரும். இப்போ இந்த கேமராவை வந்து ரொட்டேட் பண்ணோம், இந்த கேமராவை திருப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி இப்படி ஸ்க்ளோர் பண்ணக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரோன் வந்து அந்த கேமரா ஆங்கிள் வந்து திரும்பும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோனோட கண்ட்ரோல். இதை நான் சொல்லக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்னை நம்புங்க, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரோனை பறக்க விட்றீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது ட்ரோன் கீழே விழுகும். அதனால் நீங்கள் அவுட்டோரில் எந்த இதுவும் மோதறதுக்கு எதுவும் இல்லாத, ஆப்ஸ்டிகல்ஸ் இல்லாத இடமா, ஓப்பனாக இருக்க கிரவுண்டு, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஓவராலாக இந்த ட்ரோன் எவ்வளோ தூரம் பறக்கும், என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோனோட கெப்பாசிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 300 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கையில் ரிமோட் இருக்குன்னா உங்ககிட்ட இருந்து அந்த ட்ரோன் 300 மீட்டர் வரைக்கும் இதோட தூரம் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். ஆல்டிடியூடு அதாவது ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 15 மீட்டர் வரைக்கும் ஆல்டிடியூடு வந்து இது கவர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ 15 மீட்டர் உயரம், 300 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே உங்களால் ஃபோனில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் சில ஏஐ ஃபியூச்சர்ஸும் இருக்குது. ஆமாம், நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான். அது என்னதுன்னா, இந்த ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பைலட் மோடுன்னு ஒன்று இருக்குது. அதை போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்காக இந்த ட்ரோனே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ட்ராக்கிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வந்து ட்ராக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் எங்கெல்லாம் நடந்து போகிறனோ அந்த ட்ரோன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஆமாம், இது ஒர்க் ஆகுது, நான் ஃபுல்லாக ட்ரையும் பண்ணிட்டேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் ஜஸ்ட்டு வந்து அந்த ட்ராக் மோட் ஆன் பண்ணி யாரை ட்ராக் பண்ணுமோ அவங்கள வந்து நான் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க நடக்க 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 அவங்க பின்னாடியே போகும். கொஞ்சம் வேகமாக ஓடனானா அதுவும் போகும். எப்போ ஒரு தடவை அந்த ஆப்ஜெக்ட், அந்த ட்ராக் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் எங்கே பறந்துட்டுருக்கோ அதே இடத்துல நின்றுடும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரோன் இடிச்சிருமோ ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்பட தேவையில்ல. ஸோ பர்சனலாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ மோட்ஸ் இருக்குது. நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஆர்பிட் மோட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றிட்டான 360 டிகிரி அந்த ட்ரோன் வந்து சுத்தும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் ஆப் மூலியமாகவே அந்த ட்ரோன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோனோட பேட்டரி லைஃப் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 mAh உள்ள ஒரு சின்ன பேட்டரி தான் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரியோட பேக்கப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 17 நிமிஷம் வரும் அப்படின்னு யூசர் மேனுவலில் கிளைம் பண்ணுறாங்க. என்னை நம்புங்க, இது 17 நிமிஷம்லாம் தொடர்ந்து பறக்கவே இல்லைங்க. எவ்வளோ நேரம் பறக்குதுன்னா ஒரு 12-13 நிமிஷம் தான் உங்களால் தொடர்ந்து பறக்க வைக்க முடியுது. எனக்கு அந்த பேக்கப் தான் வந்தது. நான் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வச்சுருந்தனால மாற்றி மாற்றி போட்டு வீடியோஸ் எடுக்கணுங்கிறனால நான் வீடியோஸ் எடுத்திருந்தேன். பட் நீங்கள் வந்து இந்த ட்ரோனை பறக்க விட்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு
ஏதாவது சுற்றி தண்ணி இருக்க இடத்துலையோ எங்கேயாவது ட்ரோன் விழுந்தால் எடுக்க முடியாத இடத்துலையோ அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது பேட்டரி லோ ஆனவுடனே உங்கள் ஃபோன்லேயும் இண்டிகேட் பண்ணிடும், நீங்கள் கையில் பிடிச்சிருக்க ஜாய்ஸ்டிக்கில் ஒரு வைப்ரேட் வரும், ட்ரோன் வந்து லோ பேட்டரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறீங்க ஏதாவது ஒன்று பயமாக இருக்குது, இல்லை ட்ரோன் இடிச்சிரும்னு நினச்சிங்கன்னா, டக்குன்னு உங்கள் கட்டவரில் அந்த ஜாய்ஸ்டிக்கிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ட்ரோன் எங்கே பறந்துட்டுருக்கோ அதே இடத்துல அப்படியே நிற்கும், அந்த ட்ரோன் மர எதுவுமே ஆகாது. லேண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த உங்கள் தம் ஃபிங்கரை அழுத்தி பிடிச்சிங்க, மேலே இருக்க இடத்துல அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல பறந்துட்டுருக்கோ அதே இடத்துல மெதுவாக ட்ரோன் வந்து லேண்ட் ஆகிடும். டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அதே மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தெரியுது, பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் தாண்டி கட்ட வரல வேகமாக நோக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரோன் வேகமாக நோந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறையா இருக்கலாம் செட்டே ஆகாதுன்னா ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக இந்த ட்ரோன் செட் ஆகாது. பெருசாக ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, நல்ல பிக்சர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் ட்ரோனை வச்சுன்னா உங்களுக்கான ட்ரோன் இது கிடையாது. நீங்கள் டிஜேயோட ஹையர் வேரியண்ட்டாக 1 லட்சரூபா 1.5 லட்சரூபாயில் ஒரு ட்ரோன் வாங்கினா தான் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து உங்களுக்கு அதிகமாக நடுங்குது அப்படின்னா உங்களுக்கும் இந்த ட்ரோன் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட கையை வச்சு தான் இந்த ட்ரோனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கையை அந்த இடத்துல ஓவராக நடுங்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு உங்கள் கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஜோக் சப்பாட், சில இடத்துல நீங்கள் ட்ரோனை பறக்கவே வைக்கக்கூடாது. மொதல் இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களை சுற்றி எங்கே ஏர்போர்ட் இருக்குன்னா எக்காரணத்து கொண்டும் இந்த ட்ரோன் இல்லை, எந்த ட்ரோனையுமே நீங்கள் பறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட பார்டரில் இருக்கீங்க, உங்களை சுற்றி ஏதாவது உங்கள் பக்கத்தில் வந்து மிலிட்ரி பேஸ் இருக்குது, ஆர்மி பேஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரோனை பறக்கக்கூடாதீங்க. இது எல்லாமே இல்லீகலான ஏரியா. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் லோ லைட்டில் இருந்தால் இந்த ட்ரோன் ட்ரேக் ஆஃபே ஆகாது. ஏன்னா இதில் நிறைய சென்சர்ஸ் இருக்கனால லோ லைட்டில் இருக்குது, இந்த ட்ரோனை நீங்கள் இப்போ பறக்கக்கூடாதீங்க, நல்லா வெளிச்சமாக இருக்க இடத்துல பறக்க விடுங்கன்னு அது வார்னிங் கொடுக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா கிராஷ் ஆகிறது ஆகாமல் இருக்கிறதுக்கு சென்சர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ட்ரோனை பறக்கக்கூடாதீங்க, இந்த ட்ரோன் இல்லை எந்த ட்ரோனுமே. ஸோ இந்த ட்ரோனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கக்குள்ளே 15,900 சம்திங்க்கு வாங்கினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் இது 13,000 அவைலபிளாக இருக்குது. 13,000 நான் இந்த ட்ரோனை வாங்கலாமா அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட தேவையை பொறுத்தது. நீங்கள் வந்து பெருசாக வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும், பெருசாக வந்து சினிமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கானது ட்ரோன் இது கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரோன் தான் வாங்கணும். பட் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 10,000-15,000 நான் ஒரு ட்ரோன் வாங்கி பறக்கணும், எனக்கு அதுதான் என்னோட ஆசை, இல்லை என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி தரலாம். இது ஒரு நல்ல ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் பொறுமையாக தான் இதை கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டிஜேயோட ஒரு நல்ல ட்ரோன் வாங்கி நம்ம பறக்க விட்டு அதில் ஒரு ஃபுட்டேஜ் எடுப்போம். இது நடக்கும், வேணால் பாருங்கள். ஓகே, லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லேண்ட் ஆயிடுச்சு. Game over.